தமிழ்மொழி தனது பழமையாடும் செழிப்பாடும் கடல் கடந்து கண்டங்களை கடந்து அதை அந்த தமிழ் மொழி மேல் ஆர்வம் கொண்டவர்களை ஆர்வம் கொண்டவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறது. அப்படித்தான் அதாவது ஜப்பானை பூர்வமாக கொண்டு அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒருவர் தமிழ் மொழியின் மேல் கொண்ட ஆர்வத்தின் காரணமாக இந்த மொழியின் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை ஆற்றி வருகிறார். அவர் தான் பேராசிரியர் தாமஸ் பூர்ஜிமா. அவர் நம்மோடு இருக்கிறார். அவரோட பேசுகிறார். வணக்கம். வணக்கம். ஜப்பான் பூர்வீகம், அமெரிக்க பூர்வீகம், தமிழ் மேல் ஆர்வம். முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. பயணம் வந்து எப்படி இருக்கு? சரி, நம்ம காலேஜில் படிக்கும் போது படித்து முடிச்ச பிறகு உங்களோட மொழி கற்கணும்னு ஆசைப்பட்டேன். சின்ன வயசில் ஜாப்பனீஸ் நான் படித்தேன். அதாவது அம்மா குடும்பம் ஸ்பெயின்லேருந்து வந்தது, அப்பா குடும்பம் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து வந்தது, நானும் தங்கச்சியும் எங்கேயோ நிறுவலாக இருக்கிறோம். அப்போ ஜாப்பனீஸ் படித்தேன் ஸ்கூலில். ஆனால் பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் தாத்தா பாட்டி வேறு ஊரில் இருந்தாங்க, அடிக்கடி பார்க்க முடியல. அதனால் அந்த பேச்சு அவ்வளோ வரல. ஆனால் காலேஜ் படிச்சு முடிச்ச பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. தமிழ்நாட்டுக்கு போயிட்டு மதுரைக்கு போயிட்டு ரெண்டு வருஷமாக இருந்து அமெரிக்கன் கல்லூரியெலாம் ஆங்கிலம் சொல்லி கொடுத்துக்கிட்டு தனியாக தமிழ் படிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஏதாவது படிக்கணுமா படிக்கலாமேன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ என்னுடைய நோக்கம் என்னென்னா, ஒரு கிராமத்தில் தங்கி கிராமிய பண்பாட்டை நேரில் பார்க்கணும்னு ஒரு ஆசை. அதுக்கு பேச வேண்டியிருக்கு. எனக்கு அருமையான தமிழ் ஆசிரியர் தெரிஞ்சார், முனிவர் கூகை ராமகோடி என்பவர். அவங்க வீட்டுக்கு போய் படிச்சுட்டு வரேன். நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு படிப்போம், இல்லை படிச்சுட்டு சாப்பிடுவோம். சில சமயம் போய் சாப்பிட மட்டும் நான் செய்வோம். ஏன்னா திருவிழா இல்லை தனியான ஏதாவது ஒரு விசேஷம் வந்தா. ஆனால் அந்த நேரத்தில் பேச்சு தமிழ் மட்டும் வேணும்னு நான் நினச்சிருந்தேன். ஒரு கிராமத்தில் தங்குறதுக்காக ஒரு இன்னைக்கு அருமையான ஊரும் கிடைச்சிது. மதுரை ஒரு மாநிலம் மறைகள் ஊரில் வரைய பட்டி இன்னும் வாசன் நிறாயின் ஊரில் தான் தமிழ் நடந்தது. அங்கே தங்கிக்கிட்டு வாத்திரி வீட்டுக்கு போயிட்டு படிச்சுட்டு வரேன். இப்போ ஐயா ஒன்று சொன்னார், சரி பேச்சு இப்போ ஒரு அளவுக்கு வருது, இப்போ எழுத்து தமிழ் படிக்கணுமே அப்படின்னாரு. அங்கே யார் நல்லதுதான் நான் சொன்னேன், அந்த பேச்சு சரி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், அதுக்கு மேலே எழுத்து தமிழ் படிக்கணுமா கொஞ்சம் டைப்பாக இருக்கிறாய் சொன்னேன். பையன் ஒன்று சொன்னார், சரிப்பா ஊருக்கு போக போகிறீங்களா, இப்போ நாங்கள் எழுதிய கடிதம் படிக்க வேண்டாமா? இல்லைங்க ஐயா, படிக்கணும், அதுக்கு நமக்கு வரும் எழுத வேண்டாமா அப்படி கேட்டார். நாங்கள் எழுதணும், சரி படிச்சிருவோம் அப்படின்னாரு. அப்போது அந்த தமிழ் பாட நூல் இருக்கு இல்லையா, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நான் படித்தேன். இப்போது அந்த எழுத தமிழை போ எனக்கு ஒரு அளவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கவிதை செய்யுள் படிக்கணும்னு கொஞ்சம் தூண்டினார். அது வந்து அது எங்கே ஆரம்பித்தோம், அப்பையாரோடு ஆரம்பித்தோம். குதிரை நல்வழி அப்படியே போயிட்டே இருக்கு பயணம். இன்னொரு அழகாக தமிழ் பேசுகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒரு ஜப்பானி பூர்வீகம் அப்படின்றது, எல்லாருமே வந்து தங்களோட பூர்வீகத்தை நோக்கி தான் பயணிப்பாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டை நோக்கி பயணிச்சிருக்கீங்க. உங்கள் குடும்பத்தில் யாராவது எதுவும் சொல்லலையா? அதை சொன்னாங்க. அதாவது வந்து அங்கே போகணுமா, அங்கே போய் அந்த மொழி கற்றுக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டுட்டாங்க. சரி என்னமோ செய்யணும்னு தோணுது, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து இப்போ 25 வாட்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்தது தெரியும், ஆஹா பரவாயில்லையே ஒரு ஆளுக்கு வந்தது, அவனுக்கு தமிழ் வந்துடுச்சு, இது வேற மொழி பேசியிருக்காப்புல. சரி இப்போ தான் அம்மாவும் அப்பாவும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுருக்கேன். திருக்குறள் உள்ளிட்ட தமிழ் மொழியினுடைய நூல்களை வந்து மொழிபெயர்ச்சிக்கிறாங்க. ஆமாம், மொழிபெயர்ப்புங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது போக திருக்குறள் மாதிரியான ஒரு நூலை மொழிபெயர்ப்பது வந்து ஒரு கடினமானது. ஸோ அந்த மொழிபெயர்ப்பை எப்படி விரும்புனீங்க, அந்த அளவுக்கு ஆழமாக தமிழை கற்றுக்கிறதுக்கான ஒரு முடிவை எப்போ எடுத்தீங்க? அது நல்ல கேள்வி. நான் வந்து எப்போ படித்தேன் திருக்குறள், எப்போ மொழி படித்தேன், 2003 ஆகிய ஆண்டுதான். எனக்கு ஒரு இன்னொரு இது கல்வி உதவி தொகை கிடைச்சிது. வாத்திர வீட்டிலேயே தங்கி திருக்குறள் முழுக்க படித்தேன். ஆனால் அப்போது மொழிபெயர்க்க வேண்டும்னு எனக்கு ஒன்றும் யோசனையே இல்லை.
தமிழையை படித்து தமிழையே நினைக்கணும்னு என்னுடைய குறிக்கோள் அப்போ. ஆனால் அதுக்கப்புறம் வாத்தியார் அவ்வப்போது ஒன்று சொல்லுவார், யாராவதுப்பா திருக்குறளை கவிநயத்தோடு மொழிபெயர்த்தால் நல்லா இருக்குமே அப்படின்னாரு. ஆமாங்கய்யா, அது நல்லதான் இருக்கும்னு நான் சொல்லுவேன். மட்டுமில்லாமல் நம்ம படித்து ஊரையெல்லாம் நெச்சிக்கிட்டு பண்ணால் கம்மியாக இருக்கும்ப்பா அப்படின்னாரு. ஆமாங்க ஐயா, அப்படி செஞ்சால் நல்லதான் இருக்கும், கரெக்டாக ஆள் வந்து பண்ணிட்டோம் இது நான் சொல்லிவிட்டேன். 12 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தோணிருச்சு, என்னை நினைச்சு இதை சொல்லியிருக்காரு, இது நான் செய்ய முடியுமா, என்னால் செய்ய முடியுமா. திருக்குறளைங்கிறது ரொம்ப பெரிய நூல், பாத்திரியே ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறாரு. கண்பாப்பா பண்ணி ஆரம்பித்தேன். அப்போ வந்து அது வந்து 2016 ஆண்டு அது செய்து முடித்து அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் திரும்பி போயிட்டு ஐயாவும் நானும் முழுக்க முழுக்க சரி இது தெரிஞ்சிட்டோம். இப்போ அவர் அந்த இது செய்யணுங்கிற ஆசையும் அவர் கவனம் இருக்கிறதுனாலையும் எனக்கு அந்த தைரியம் வந்துச்சு. நீங்கள் ஒரு கவிஞராகவும் இருக்கிறீங்க, ஒரு நீங்கள் நல்லா பாடுவதாகவும் கேள்விப்பட்டிருக்கீங்க, எங்களுக்காக ஒரு தமிழ் பாடல்களாக வந்து பாடுவாங்க பாடலாமே. இப்போ திருக்குறளாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் என்னென்னா, கண்ணோட்டம் என்னும் கடித்தரும் கரைகள் உண்மையாக உண்டிருந்தது. அது எப்படி மொழிபெயர்த்திருக்கீங்கன்னா, எஸ்டானிஷிங் பியூட்டி ஐஸ் ஆர் மூவ்ட் பிகாஸ் இட் எக்ஸிஸ்ட்ஸ், திஸ் வேர்ல்ட் எக்ஸிஸ்ட்ஸ். திருக்குறளை ஒரு சிறப்பு என்னென்னா, எந்த குரலானாலும் அது ஒரு கண்ணு வைத்து பாட முடியும். கண்ணோட்டின் கடித்தரும் கரைகள் உண்மையானது, கண்ணோட்டமின் கடிப்பெருந்தாரிகை உண்மையானது. அதை பார்த்து ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்ப்பு பாட முடியணும்னு நான் மொழிபெயர்த்திருக்கேன். Because it exists, this world exists. The astonishing beauty of eyes that are moved, because it exists, this world exists. Tamil makkal, Tamil nadu arasu, illa edhavadhu seiyanum appdi neenga nenaikireenga? தமிழுக்காக பண்ணிருக்கேன், அதுவே எனக்கு ஒரு ஒரு சந்தோஷம். எதிர்கால திட்டம் என்னதான் இருக்குது? இப்போ இப்போ வந்து ஒரு நாவல் எழுதியிருக்கேன், அது எழுதி முடிக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் எனக்கே தெரியாது. அடுத்து எப்போ அந்த கருத்து தோணுதோ அப்போ நான் இது செஞ்சேன். நன்றி, மிக்க நன்றிங்க.